So good evening. Now we want to see part 14 in 11th maths, plus 1 maths. Exercise 2.9. Partial fraction paathukura. In the last class we have seen up to 1, 2, 3. 3 questions we have seen. Now we want to see 4th question. Before that, if you want to see this video, you can see in the name Govindi Dharmaraja. And you can share it to others also. Now come to the problem. X bracket x minus 1 whole 2. So x bracket x minus 1 whole 2. இது வந்து நமக்கு டைப் 3. ஏற்கனவே டைப் 1, டைப் 2, டைப் 3 எல்லாம் பார்த்துட்டோம். டைப் 3 ல என்ன வரும்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக மேல ஒன்று எழுத, இங்க எக்ஸ் ஸ்கொயர் அப்படி வந்ததுன்னா ஏ பை எக்ஸ் பிளஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர். சப்போஸ் க்யூப் வந்தது அப்படின்னா you can add one more constant. So v by x square plus c by x cube. So this is type 3. And every time check பண்ணிக்கணும், degree of numerator should be less than degree of denominator. இது வந்து நம்ம கரெக்டா இருக்கு. So this you can write a by x minus 1 power 1 plus b by x minus 1 power 2 c by x minus 1 power 3. Now take LCM. கண்டிப்பா இதுதான் LCM இருக்கும். This is LCM. So இங்க ஏற்கனவே power 1 இருக்கு. So you write x minus 2 whole square plus 3 bracket. இங்க ஏற்கனவே power 2 இருக்கு. So simply you write x minus 1 plus c. அவ்வளவு அப்படியே cancel. So this is nothing but x bracket x minus 1 whole 2. இதை வந்து நம்ம மாத்தி எழுதிக்கலாம். அப்பதான் சப்ஸ்டிட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். கண்டிப்பா பாக்ஸ் போட்டு வச்சுக்க. அப்பதான் பார்த்து பார்த்து சப்ஸ்டிட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நாவ் யூஸ்வலி வாட் யூ டு, புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோஸ்க்கு இங்க மைனஸ் 2 இருந்ததுன்னா பிளஸ் 2 போடணும். நாங்க என்ன சைனோ அதை சேஞ்ச் பண்ணி எழுதணும். சோ இது கம்ப்ளீட்டா என்ன ஆயிடும், ஜீரோ ஆயிடும். ஏன்னா இங்க 2 போடுறப்ப கம்ப்ளீட்டா ஜீரோ. Then b bracket 2 minus 1 என்ன x க்கு 2 னு போடுறோம். Plus c x க்கு என்ன போட்டுறோம், 2. So here you write 2. So 2 minus 1 இங்க b plus c. Yeah. x க்கு என்ன போட்டுறோம், 2. சரி, இந்த இடத்துல 1 தான் இருக்கு. எல்லாமே 1 தான். So for x equal to 1. Then here also 1. அப்ப இது என்ன ஆயிடும், 1. ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணும். அப்ப பியும் என்ன ஆயிடும், ஜீரோ அப்படின்னா பி ஆல்சோ வில் பி ஜீரோ. சோ சி ஈக்குவல் டு 1. சோ தி வேல்யூ ஆஃப் சி ஈக்குவல் டு 1 அது கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு டேர்ம் கண்டுபிடிக்கணும். நவ் யூ ரைட் புட் எக்ஸ் ஈக்குவல் டு, இங்க வேற எதுவும் நம்ம போட முடியாது இல்லையா. இங்க புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஆல்ரெடி போட்டாச்சு. யூ கேன் ரைட் புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோ அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப எஸ் க்கு ஜீரோன்னு போட்டா ஏ பிராக்கெட் ஜீரோ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி பிராக்கெட் ஜீரோ மைனஸ் 1 பிளஸ் சி தான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடத்துல எஸ்க்கு என்னன்னு போடுறோம், ஜீரோ அப்படின்னு. அப்ப மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணா அப்படியே சிம்பிளி ஏ. இந்த இடத்துல மாறிடு மைனஸ் பி இல்லையா. தென் இந்த பிளஸ் 1 ஆன்சர் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 1, அதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட், அது அது ஒரு மெத்தட் நமக்கு. ஸோ நம்ம புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங் போட்ட பிற்பாடு ஆஃப்டர் தட் வி ஆர் ஈக்குவேட்டிங் த டேர்ம். ஸோ வி வாண்ட் டு ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே மேக்ஸிமம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை பண்ணுறப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணினா வாட் இது a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் இந்த மாதிரி வரும் இல்லையா. அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஏ வெளியே இருக்கிறதுனால ஏ இன்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட், ஏ. ஸோ இந்த இடத்துல யூ ரைட் ஏ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். கண்டிப்பா இதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஏ தான். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இங்கே நோ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், ஹியர் ஆல்சோ நோ எக்ஸ் ஸ்கொயர், ஹியர் ஆல்சோ நோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஏ ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இது ரைட் ஹேண்ட் சைடில் நோ எக்ஸ்பயர்டு டேர்ம். ஸோ நோ எக்ஸ்பயர்டு டேர்ம் அப்படிங்கிறப்போ
that is 0. So another constant found. In the value itself, here we substitute. So a minus b equal to minus 1. So 0 minus b equal to minus 1, which implies b equal to 1. So 3 constant we have found. We take and substitute here. So what is the sum here? Sum equal to, for a you are writing 0. So 0 by something plus, for b you are writing 1. So 1 by s minus 1 whole square. Then for c, c what you have found? 1. Okay? So 1 by s minus 1 whole cube. So this is equal to 1 by x minus 1 whole square plus 1 by x minus 1 whole cube. So this partial fraction is so easy. Remember, type 1, type 2, type 3. That's why we have to exam. We must come to know that. That's why we apply the rules. We do it easily. Thank you.